செகண்ட் சாப்டர் பார்த்துருக்கோம். ஸோ போன வீடியோட எக்ஸாம்பிள் சம்ஸ் முடிச்சாச்சு. இது எக்ஸஸ் சம், எக்ஸஸ் 2.1 ஃபர்ஸ்ட் சம், சரிங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது, பிளேலிஸ்ட்கான லிங்க் இருக்குது. என்னென்ன பிளேலிஸ்ட் இருக்குன்னா, ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல் பிளேலிஸ்ட் தனியாக ஒன்று இருக்குது, அப்புறம் செகண்ட் சாப்டர் பிளேலிஸ்ட் தனியாக ஒன்று இருக்குது, அப்புறம் ரெண்டு சேர்ந்த மாதிரி ஃபுல் சாப்டர்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு செகண்ட் சாப்டர் வேணால் அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் சாப்டர் வேணால் அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஒரு கோர்வியோ வேணும்னா அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சம் ஃபஸ்ட் சம்னா ஒரு ஆர்டர் பேர் கொடுத்துருவாங்க, எக்ஸ் பை த்ரீ. இது வந்து எக்ஸ், சரிங்களா? இது என்னது எக்ஸ், நான் எக்ஸ் அப்படி தான் போடுவேன், ஓகேங்களா? எக்ஸ் பை த்ரீ ப்ளஸ் ஒன் கமா ஒய் மைனஸ் 2/3 இஸ் ஈக்குவல் டு 5/3 கமா 1/3 ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். இது வந்து எக்ஸ், சரிங்களா? எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். இப்படி ஒரு பேர் கொடுத்துட்டு இந்த பேரை இந்த பேரை ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபஸ்ட் டேர்மும் இந்த ஃபஸ்ட் டேர்மும் ஈக்குவல், இந்த செகண்ட் டேர்மும் இந்த செகண்ட் டேர்மும் ஈக்குவல். ஓகே, எழுதிப்போமா? ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ் பை த்ரீ சொல்யூஷன், எக்ஸ் பை த்ரீ ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேர்ம் 5/3 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் 2/3 இஸ் ஈக்குவல் டு 1/3 எழுதிட்டேன், சரிங்களா? இப்போ எக்ஸ் தனியாக கண்டுபிடிக்கலாம், ஒய் தனியாக கண்டுபிடிக்கலாம், ஒரு கோடு போட்டு பிரிச்சிடலாம். ஸோ இங்கே எல்சிஎம் எடுங்க, எக்ஸ் ப்ளஸ் 3 × 1 3 × 1 3/3 இஸ் ஈக்குவல் டு 5/3. ஸோ த்ரீயும் இந்த த்ரீயும் இப்படி அடிச்சிடலாம், இப்படியே அடிச்சிடலாம். ஓகே, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இங்கே த்ரீ, இங்கே த்ரீ இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எக்ஸு ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 3 இந்த பக்கம் தள்ளுறேன், 5 − 3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஓகேவா? பக்கா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே, இங்கே அதே மாதிரி எல்சிஎம் எடுங்க. ஸோ இந்த 3 எங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், 3y − 2/3. அது மல்டிப்ளை கூட பண்ண தேவை ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷங்களேன், இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக போடலாம். இதை இந்த இடத்துல கூட அதே நம்ம பண்ணியிருக்கலாம், ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ எல்சிஎம் கூட எடுக்காமல் எப்படி பண்ணலாம், ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, அது −2/3 இந்த பக்கம் தள்ளிடுங்க, +2/3 கரெக்டாக. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்துக்கும் பேஸ் சேமாக இருக்குது, ஸோ எல்சிஎம் எடுத்தால் 3 தான் வரும். ஸோ மேலே 1 + 2, 1 + 2 3/3, ஸோ 3/3 கேன்சல் பண்ணால் 1. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இது ரெண்டுத்தையும் கரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா இந்த எக்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2/3 வரும், கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இது இங்கே போகிற பாருங்க, எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2/3 ப்ளஸ் 1 கமா ஒய்க்கு பதிலாக 1 போடுங்க, 1 − 2/3. இப்போ இது சால்வ் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும், வரதானே பார்ப்போமா. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா வரும், 2 × 3 = 3 2 + 3/3. இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 − 2/3. ஸோ இந்த பக்கம் 5/3 கமா 3 − 2 1/3 வந்துச்சா, 5/3 1/3. அப்போ நம்ம ஆன்சர் எக்ஸ் ஒய்யும் கரெக்டு. புரிஞ்சுதா, தெரிஞ்சிட்டிங்களா? ஓகே, அவ்வளோதான் ஃபஸ்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.